அப்படிங்கிற தலைப்பு கீழே பேசுறேன். அதாவது தொன்மம், இப்போ வந்துட்டு தொன்மம் அப்படின்னா அதை வைகுண்டரை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ இது பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே அவர் வந்து கிருஷ்ணரோட 10வது அவதாரம், விஷ்ணுவோட 10வது அவதாரம் எல்லாம் கருதுறாங்க. இதுல வந்து எப்படி அவங்க எதனால வந்து அதை அப்படி கருதுறாங்க, இதுல இருந்து வரலாறு எப்படி பிரிச்சு பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து மையமா வச்சு பேசலாம் பேசுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் தொன்மம் அப்படிங்கும் போது மித்தாஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்ல இருந்து மித் அப்படிங்கிற சொல் வந்து உருவாயிருக்கு. தொன்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் ஒண்ணு ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியில வந்து என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா, இயற்கை அல்லது வரலாற்று கூறு தொடர்பான செய்திகளை உட்கொண்டதும் இயந்த நிகழ்ச்சி செயல் மனிதர் பற்றியதுமான பொய்யான புனைந்துரை என பொருள் தரப்பட்டுள்ளது. இது வந்து ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதியில மித் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இது சொல்றாங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து அடிமட்டத்துல இருக்கான் அப்படின்னா, அவனை வந்து மேல்நிலை ஆக்குறதுக்கு வந்து ஒரு கடவுளோட பொருத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா அவனை வந்து எல்லாருமே வந்துட்டு நம்ப ஆரம்பிச்சுவாங்க. அந்த வகையில தான் இந்த ஆய்வு வந்து இந்த இதுவும் நடந்திருக்கு. அதாவது இப்ப இந்த நம்ம ஐயா வைகுண்டரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ரெண்டே ரெண்டு நூல் வந்து இருக்கு. ஒண்ணு அகிலத்தேட்ட அம்மானே அப்படிங்கிற நூல், இன்னொன்னு வந்து அருள் நூல் அப்படிங்கிறது. அகிலத்தேட்ட அம்மானே அப்படிங்கிறது வந்து அரிகோபாலன் அப்படிங்கிற வைகுண்டரோட சீடர் வந்து, அதாவது வைகுண்டர் சொல்ல அவர் சீடர் எழுதுனதா வந்து சொல்றாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல வந்து ஃபர்ஸ்ட் தொன்மம் அப்படிங்கும் போது ஐயா வைகுண்டர் எப்படி வராரு, அது தொன்ம செய்தி அகில திரட்டில என்னன்னா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யுகம் அப்படிங்கும் போது யுகத்தை வந்து 7 யுகமா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தொன்மம் அப்படிங்கிறதுல யுகம் அப்படிங்கிறது 7 யுகமா பிரிக்கிறாங்க. அதுல நீட்டி யுகம், சதுர யுகம், நெடி யுகம், கிரேதா யுகம், திரேதா யுகம், துவாரபர யுகம், அப்புறம் கலி யுகம், தர்ம யுகம் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வைகுண்டர் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, கலியுகத்தை அழிக்க வந்தவர் தான் வைகுண்டர் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அது அவர் அதை அழிஞ்சது அப்படின்னா தர்ம யுகம் பிறக்கும் அப்படின்ட்டு ஒரு இது சொல்றாங்க. இதுல வந்து இந்த நீட்டி யுகம் அப்படிங்கறதுல வந்து ஆரம்பத்துல சிவபெருமான் செய்த யாகத்தின் விளைவா குரோணி அப்படிங்கிற ஒரு அரக்கன், மாபெரும் அரக்கன் ஒருத்த வந்து தோன்றுவான். அதுல வந்து தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப துன்பம் விளைவிக்கும். அந்த டைம்ல வந்து எல்லாருமே போய் சிவன் கிட்ட முறையிடுறாங்க, நீங்க செஞ்ச யாகத்துல இருந்தா இவன் வந்து இந்த மாதிரி பொறந்து எல்லாருக்கும் இது பண்றான், துன்பம் தரான், நீங்க வந்து இதை எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கும் போது, நான் தான் அவனுக்கு வரம் கொடுத்துருந்தேன், என்னால தான் உருவானா, அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. திருமால் கிட்ட முறையிடுங்கும் போது திருமால் வந்து சொல்றாரு, அவனை நான் 6 துண்டா வெட்டி போடணும் அப்படிங்கிறாரு. அப்போ சரின்னு சொல்லி சிவனும் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. ஒவ்வொரு யுகத்திலையும் அந்த அரக்கன் வந்து எப்படி எப்படி வரான் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதோட கதை. அதாவது ஃபர்ஸ்ட் யுகத்துல வந்து 6 துண்டா வெட்டி போடுறாரு, அதாவது நீட்டி யுகத்துல திருமால் 6 துண்டுகளா வெட்டி போடுறாரு. அதுல ஒவ்வொரு துண்டும் ஒவ்வொரு அரக்கனா உருவுறது. அதுக்கு அடுத்து சதுர யுகத்துல வந்து இன்னொரு அரக்கன், ஒரு மாபெரும் அரக்கன் தோணுதா, அவரையும் வந்து திருமால் அழிக்கிறாரு. அப்புறம் நெடி யுகம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு துண்டு ரெண்டா ஆகப்பட்டு அதுல இருந்து 2 பேர் வந்து உருவாகுறாங்க. அவங்க வந்து ரொம்ப தேவர்களுக்கு முனிவர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கொடுமை செய்யற மாதிரி இருக்கு. அதுல வந்து முனிவர்கள் வந்து அதுல ஒரு முனிவருக்கு ரொம்ப இதான உடனே அவர் வந்து சாபம் கொடுத்துறாரு. அந்த 2 அரக்கங்களுக்கும் நீ வந்து என்னாலதான் நீ வந்து சாவ, நான் வந்து இப்போ என்ன நீ கொன்னாலும் நான் வந்து கடல்ல அம்பா கிடப்பேன், இந்த அம்பாலதான் நீ சாவ அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி திருமால் வந்து அந்த கடல்ல இருந்த அம்பை வச்சு கொண்டுதான் செய்தி இருக்கு. அதெல்லாம் இந்த நெடியுகத்துல அந்த 2 அரக்கனையும் கொண்டிருந்தாரு. அப்புறம் அந்த கொள்ளும் போது அந்த அரக்கங்கள் சொல்றாங்க, நீயா வந்து என்னை கொள்ளல, இது வந்து ஒரு முனிவரோட அம்புதான் வந்து என்னை கொண்டிருக்கு, நீயா என்னை கொள்ளல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகே, உனக்கு இன்னொரு பிறவி தரேன், அந்த பிறவியில நீ வரல, அப்பவும் நான் உன்னை கொள்ளுவேன் அப்படிங்கும் போது கிரேதா யுகம் வருது. அப்பவும் ஒரு துண்டு ரெண்டா ஆக்கப்பட்டு ஒரு துண்டு ரெண்டா ஆக்கப்பட்டு சூரபத்மன், அதாவது அகில திரட்டை பொறுத்த வரைக்கும் முருகன் அப்புறம் திருமால் விஷ்ணு சிவன் எல்லாமே வந்துட்டு ஒரே கடவுள்தான் பயன்படுத்துது. இப்போ வந்து இந்த முருக பெருமான்ங்கிறது நம்ம தனியா தான் பார்த்துருக்கோம், ஆனா இது வந்து சிவனோட அம்சம் தான் முருகனும் அப்படின்ட்டு சொல்லப்படுது அகில திரட்டை மாநில. அதுலயும் வந்து சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தோன்றதா, சூரபத்மன் சிங்கமுகன் அப்படிங்கிறது அதுலயும் வந்து இவர் திருமால் தோன்றுறாரு. இந்த மாதிரி அதுக்கு அடுத்து திரேதா யுகத்துல வந்து நீ வந்து என்ன ஒரு அதுக்கப்புறம் அதே இதுல வந்து சக்தியோட இதை வச்சுதான் கொள்வாரு, அவர் கொடுத்த இதை வச்சுதான் வந்து வேலி வச்சுதான் வந்து இவங்க கொள்ளுவாங்க. திருமால் வந்து கொள்றாரு.
அவனை. அப்போ அவர் சொல்ற, நீ உங்க அம்மா கொடுத்த வேலை வச்சுதான் என்ன பொண்ணு, உன்னால கொள்ள முடியாது என்ன அப்படிங்கும் போது, அதே யுகத்திலேயே இரணியனா இரணியனா உன்னை நான் பிறப்பிக்கிறேன், நான் வந்து உன்னை கொள்ளுவேன் அப்படிங்கும் போது அதே யுகத்துல இரணியனா பிறப்பிச்சு, அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து நரசிம்மவதாரம் எடுத்து கொள்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி கொள்றாரு. அதுக்கப்புறமா சரி நீ ஒரு விலங்காதான் என்ன கொள்ளையே தவிர ஒரு மனுஷனா நீ என்ன கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இருக்கும், அதுக்கடுத்து அடுத்த இருக்கும் வருது. மனுஷனா கொள்ளல அப்படின்னு சொல்லி அந்த அரக்கன் சாப்பிட்டு சொல்றான். அப்போ நான் இன்னும் உனக்கு ஒரு பிறவி தரேன் அப்படிங்கும்போது அடுத்து திரேதாயுகம் வருது. அதுல வந்து திருமால் வந்து ராமனா உருவெடுக்கிறாரு, இவன் வந்து ராவணனா வரான். ராவணன் வந்து இவர் கொள்றது ராவணன் அடிகிறான் அந்த மாதிரி வருது. அப்பவும் இவர் என்ன சொல்றேன்னா, நீ என் தம்பிக்கும் அந்த அரக்கன் என்ன சொல்றேன்னா, நீ என் தம்பியோட உதவி வச்சுதான் என்ன கொண்ண, நீ ஏன் கொள்ளல அப்படிங்கும் போது சரி விடு உனக்கு அடுத்தும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு துவாரபார யுகத்துல கம்சனா வரான். இவர் வந்து கண்ணனா வர்றாரு, அப்ப கொள்றாங்க. அதுக்கடுத்து வந்து கிருஷ்ணனா வர்றாரு, அதுக்கடுத்து வந்து கண்ணனா வந்து துரியோதனை கொள்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்து துவாரபார யுகத்துல இருக்கு. இதுக்கு அதுக்கப்புறமா வந்து இப்பவும் வந்துட்டு நீ வந்து என்ன ஒரு மனுஷனா கொண்ண, இதுக்கு அப்புறம் ஒரு பிறவி இருக்குது அந்த இதுல வந்து கண்டிப்பா. இப்போ வந்து அந்த துவாரபார யுகத்துல வந்து துரியோதனை வந்து கொள்ளும் போது நீ உன்னோட தம்பிதான் என்ன அவனோட ஆயுதத்தை வச்சு நடிச்சானே தவிர நீ ஏன் என்ன கொள்ளல அப்படிங்கும் போது சரி விடு உனக்கு நான் இன்னொரு பிறவி தரேன், அந்த பிறவில நான் எந்த ஆயுதமுமே எடுக்கல, நான் ஒரு தனி மனுஷனாவே உன்னை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து கலியுகம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கிறது கூட கலியுகம் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க, சொல்லப்படுது. அது எந்த விதத்துல உண்மை போயும் தெரியல. அப்புறம் அத என்னன்னா கலியுகம் அப்படின்னு என்ன அப்படின்னா, மனுஷங்கள மனசுல இருக்கிற ஆசை பொறாமை வெறுப்பு இதெல்லாம் தான் வந்து கலி அப்படின்னு வந்து அகிலத்திரையில வந்து குறிப்பிடுறாங்க. இதுல வந்து கலியுகம் அப்படிங்கிறது ரொம்ப மத்த யுகத்தெல்லாம் விட ரொம்ப கொடுமையானது கலியுகம் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து மற்ற இதுல வந்து நான் கொள்றேன் அப்படிங்கும்போது சாதாரணமா இவர் வந்து சாதாரணமாவே ஒரு மனுஷனாவே நான் வந்து கொள்ளுவேன் அப்படிங்கும்போது வராரு. அப்போ இது எல்லாமே அதாவது எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து இதாகிறாரு, திருமால் வந்து வைகுண்டரா ஆகிறாரு அப்படிங்கிறது கலியுகத்துலதான். இதுக்கப்புறம்தான் வந்து நிறைய செய்திகள் வருது என்னன்னா, இப்ப இந்த இது எல்லாமே எப்படி வைகுண்டரா வராரு, ஏழாவது யுகத்துல வைகுண்டரா வராது, திருமாலோட அம்சமா இருக்கிறவர் வைகுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. திருமாலோட மகனா கூட சொல்றாங்க. ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, திருமாலோட அம்சம், திருமாலோட மகன் அப்படின்னு நிறைய சொல்லப்படுது. இதுல இந்த துன்பத்துல இருந்து இப்ப வைகுண்டர் அப்படிங்கிறவர் எப்படி இந்த துன்பத்துல இருந்து பிரிஞ்சு வரலாறா இதை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது. முதல்ல வந்து இந்த வைகுண்டர் அப்படிங்கிறவர் வந்து இங்க தென் திருவிதாங்கூர் கன்னியாகுமரி மாவட்டத்துல சாஸ்தான் கோவில்களே இப்போ வந்து சாமி தோப்பு அப்படின்னு அழைக்கப்படுது அந்த இடத்துல பிறக்கிறாரு. வெயிலால் கொண்டு மாடன் அப்படிங்கிறவங்களுக்கு பிறக்கிறாரு. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சமூக அமைப்பு ஃபர்ஸ்ட் சமூக அமைப்பு பார்த்தா ஃபர்ஸ்ட் நாலு எடுத்து சாதி முறைதான், பிராமணர் சத்திரியர் சூத்திரியர் வைசியர் சூத்திரியர் அப்படின்ட்டு நாலு எடுக்கும் முறையில தான் இருந்துச்சு திருவிதாங்கூர்ல சாதி அமைப்பு. சாதியோட உச்சில வந்து நம்பூதிரி பிராமணர்கள் தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பிராமணர்கள், அதுக்கடுத்து அடுத்தடுத்து தாழ்ந்து ஜாதி மக்கள். இந்த தாழ்ந்து ஜாதி மக்களை வந்து ரொம்ப 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 கொடுமைப்படுத்தினாங்க அந்த நாட்டு மன்னன் திருவிதாங்கூர் அரசன். அவர் பெயர் வந்து சுவாதி திருநாள் அப்படிங்கிறவர். அதுக்கு முன்னாடி இவர் இந்த இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. அதாவது அந்த ஊர்ல வந்து வரிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வரி இருக்கும். அதாவது ஒரு அந்த ஊர்ல சாணார்கள் தான் அதிகமா இருப்பாங்க, இவரும் கூட சாணார் குலத்துல தான் பிறக்கிறாரு. அதாவது வரிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பனை ஏறுவாங்க அந்த ஊர்ல நிறைய, மோஸ்ட்லி பனை தான் ஏறுவாங்க. பனையறதுக்கு ஒரு வரி, பனைக்கு பனைமரத்துக்கு ஒரு வரி, அப்புறம் பனைமரம் வந்து காய்ச்சால வரி காய்ச்சலனாலும் வரி, அதுக்கப்புறம் கருப்பட்டி அதுல இருந்து வரக்கூடிய கருப்பட்டிக்கு வரி, அப்புறம் அவங்க கீழ்ஜாதி மக்கள் எல்லாரும் விளைவிச்ச காய்கறி பழங்கள் அரிசி எல்லாத்துக்குமே வந்து வரி போட்டாங்க அரசர்கள். அதோட அந்த இது விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கோடாரி மண்வெட்டி இதுக்கும் வரி தான் போட்டாங்க. அத மாதிரி இதை விட ரொம்ப கொடுமையானது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும் அப்படின்னா அவனுக்கு தலைவரி கண்டிப்பா செலுத்தணும். அப்படி அது அவன் அது அதுவாச்சும் பரவாயில்ல, அவன் செத்து போனாலும் அவன் வந்து அவங்க குடும்பத்தோட வரி கட்டணும். இந்த மாதிரியான ஒரு கொடுமையான இது வந்து இருந்துச்சு. அத மாதிரி
மாதிரி தாழ்த்தப்பட்ட ஆண்கள் வந்து தாடி வச்சிருந்தாலோ முடி வச்சிருந்தாலோ அதுக்கு தனியா ஒரு வரி, முடிவரி அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து பெண்கள், பெண்களோட கொடுமை ரொம்ப ரொம்ப மோசமா இருந்திருக்கு. பெண்களுக்கு வந்து அதாவது முளை அரும்பினா அப்படி அரும்பினா அதுக்கு வந்து ஒரு வரி, இவன் வந்து வயசுக்கு வந்துட்டா அப்படின்னா ஒரு வரி. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 110 வரிகள் வந்து அந்த இடத்துல வசூலிச்சிருக்காங்க. கீழ் சாதி மக்கள் கிட்ட இருந்து மட்டும் ஏறத்தாழ ஒரு 18 சாதி சொல்றாங்க அந்த ஜாதி கிட்ட மட்டும். அத மாதிரி அந்த அரசு வந்து கீழ் ஜாதி மக்களுக்கு வந்து என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு பெயர் வைக்கிறதுல கூட வந்து அவங்களுக்கு உரிமை கிடையாது. அதாவது பெயர் வைக்கிறது அப்படின்னா குட்டி குட்டன் அந்த மாதிரி ஒரு பெயரை தான் சேர்த்து வைக்கணுமே தவிர ரொம்ப கடவுளோட பேரு அந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது. அப்புறம் வந்து அவங்களுக்கு பசுவோட தீண்டாமை கொள்கை இதெல்லாம், பசுவோட பால் கறக்க கூடாது, பாலை தொடக்கூடாது. அவங்களே வீட்டுல பசு வச்சிருந்தா எப்படி பால் கறக்காம பால் தொடாம இருக்க முடியும்? இந்த மாதிரியான வரிகள்லாம் கிடையாது. அப்புறம் ஜன்னல் வச்சு வீடு கட்டக்கூடாது, ஒரு மாடிக்கு மேல 100 மாடி வீடு கட்டக்கூடாது. வீடு பக்கத்துல இருக்கக்கூடாது, தள்ளி 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 இருக்கணும். அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து ஓடு போடக்கூடாது, கூரை வீட்டுலதான் அவங்க இருக்கணும். எப்படி செத்தாலும் கூரை வீட்டுலதான் இருக்கணும். அவங்க வந்து வசதியானவங்க கூட ஓடு போட்டு வீடு கட்டக்கூடாது. அத மாதிரி கொடை பிடிக்க கூடாது, செருப்பு கால செருப்பு போடக்கூடாது. அப்புறம் வந்து இதெல்லாம் விட பதனி அந்த அந்த பனைப்பொருள் இருந்து வரக்கூடிய பதநீர், கருக்கண்டு, நொங்கு, அப்புறம் கருப்பட்டி, இதை எல்லாமே வந்துட்டு அரசாங்கத்துக்கு இவங்க இலவசமா வழங்கணும். இவங்களே பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இவங்க கொடுப்பாங்க? இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க மார்பில வந்து துணி போடக்கூடாது. அதாவது இந்த இடுப்பு கீழே மட்டும்தான் வந்து துணி போட்டுக்கணும், மேல வந்து எந்த துணியும் போட்டுக்க கூடாது. இது வந்து ஒரு பெரிய கலகமாவே பிடிச்சு, தோல் சிலை போராட்டம் அப்படிங்கிறது பெரிய கலகமாவே பிடிச்சது. அது மாதிரி இடுப்புல வந்து குழந்தை கூடாது, பெண்கள் இடுப்புல குழந்தை எடுக்க கூடாது. அவங்க வந்து தலையிலதான் குழந்தை தூக்கிட்டு போகணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க மேலையும் துணி போடக்கூடாது, தலையிலையும் குழந்தை தூக்கிட்டு போனா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்து வரி கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இனிமேல் வரக்கூடிய அவங்க என்னென்ன தண்டனை கொடுத்தாங்க, அந்த வரி கட்ட முடியாதவங்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது, முதல் தசையடி கொடுப்பாங்களாம், அதாவது சாட்டையை வச்சு அடிக்கிறது, இது வந்து ஒரு தண்டனை. அப்புறம் முதுகுல வந்து குனிய வச்சு முதுகுல நிறைய பல்லு ஏத்துறது, இது ஒரு தண்டனை. அப்புறம் வந்து வெப்ப இடிக்கி ரெண்டு பக்கமும் நல்லா தீயால உள்ள இடுக்கிய வந்து ரெண்டு பாதலையும் தொங்க விடுறது, இது வந்து ஒரு தண்டனை. அப்புறம் வந்து சுடுமணல், அவங்கள சுத்தி ஒரு சின்னதா ஒரு வட்டம் போட்டு அதை தாண்டி அவங்க வழிவர கூடாது, சூடான இருக்கிற மண்ணில் வந்து அவங்க நிற்கணும், இது வந்து ஒரு இது தண்டனை. இந்த மாதிரியெல்லாம் தண்டனை கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்து தன்னோட வரியை செலுத்த முடியல அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து மார்பு வரி செலுத்தல, அதுக்காக வந்து அவங்க வந்து ரொம்ப அடிச்சு இது கேட்கும் போது அந்த பெண் வந்து தன்னோட மார்பகத்தை அறுத்து வச்சதா ஒரு வாய்மொழி கதை ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து கிறிஸ்தவர்கள் வந்து உள்ள வராங்க. கிறிஸ்தவர்கள் வந்த உடனே அடித்தள மக்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு மன நிம்மதி இருந்துச்சு, மன நிம்மதி இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க வந்து மார்பில துணி போடுறதுக்கு அனுமதிச்சாங்க அங்க உள்ள கிறிஸ்தவர்கள் வந்து. நீங்க இங்க வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு மார்பில துணி போடுறதுக்கு உரிமை வளர்ந்துடும், அது மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு கல்வியில எல்லாமே நாங்க வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. அதனால நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு முக்காவாசி பேர் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பின்புலத்தை அடிப்படையா வச்சுதான் வந்து வைகுண்டர் வந்து பிறக்கிறாரு. எப்படின்னா 1809 மார்ச் மாதம் பிறக்கிறாரு. இவரோட முடிவு காலம் என்ன அப்படின்னா 1851 ஜூன் மாசம் இயற்கை எழுதுறாரு. அதாவது மொத்தமே 42 தான். இந்த 42 6 தவம் செஞ்சு முடிச்சிடறாரு. 6 மீதி 10 நிறைய வந்து வழிபாட்டு முறைகள்ல இருந்து எல்லாத்தையுமே மாற்றமிட்டாரு. ரொம்ப 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 ஒரு பெரிய இதை கொண்டு வர்றாரு. இவர் பிறந்த உடனேயே இவருக்கு பெயர் வைக்கிற இடம் தான் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. பிறந்த உடனே வந்து இவருக்கு முடிசூடும் பெருமாள் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது என்ன நீங்க பெருமாள்னு பேர் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அரசர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இது பண்ணிட்டு பெருமாளுங்கிற பேர் வந்து நீங்க வைக்க கூடாது அப்படின்னு உடனே சரி நாங்க வேற பேரு என்ன பேர் வைக்கணும் போது குட்டி அப்படிங்கிற பேரை சேர்த்து வைக்கணும் போது முத்துக்குட்டி அப்படின்னு இவரோட இயற்பெயர் வந்து முத்துக்குட்டி அப்படின்னு தான். இவர் வந்து கல்வியிலேயே நல்லா சிறந்து விளங்குறாரு. திண்ணை கல்வி அந்த காலத்துல ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்கிறதுக்கு அனுமதி அவங்களுக்கு கிடையாது, அதனால திண்ணை கல்வியே படிக்கிறாங்க. திருமணம் வந்து 17 வயசுல திருமணம் பண்றாங்க. திருமணம் வந்து ஒரு கணவனால கை
கைவிடப்பட்ட ஒரு பெண், திருமணமே அவங்களோட பேரு, அவங்களதான் வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அந்த காலத்துல சாதி வந்து இருக்கமா இருந்த சூழ்நிலையில ஒரு கணவனால கைவிடப்பட்ட பெண்ணை வந்து ரெண்டாம் தினமும் முடிக்கிறது ரொம்பவே பெரிய ஒரு விஷயம்தான். இவருக்கு வந்து அதுக்கப்புறமா இவருக்கு வந்து நோய் ஏற்படுது. நோய் எப்பனா 22 வயசுல ஏற்படுது இவருக்கு நோய். ரொம்ப நோயினால கஷ்டப்படுறாரு. அவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது செத்துருவாரு அப்படின்னே நினைச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து இவர் செத்து போயிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அவளோட அம்மா கனவுல வந்து திருமால் வந்து சொல்ற மாதிரி, இந்த இடத்துல இப்ப துன்பம் செய்தி வருது. திருமால் வந்து சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து உன் பையனை வந்து திருச்செந்தூர் கடலுக்கு கூட்டு வா, நான் வந்து அவனுக்கு குணப்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவும் சரி கனவுல சொன்னது எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க கடல், திருச்செந்தூர் கடலுக்கு தொட்டில் கட்டியே கூட்டு போறாங்க. அவரால் எந்த நடக்க முடியல, அதனால ஒரு கம்பியை வச்சு ரெண்டு பக்கமா தொட்டில் கட்டிட்டு தூக்கிட்டு போறாங்க. அப்போ கடலுக்குள்ள வந்து திருமால் வந்து அந்த கடலுக்குள்ள போற கடலுக்குள்ள வந்து போயிடுறாரு. போய் 3 நாள் கழிச்சு திரும்பி எந்த வர்றாரு. இந்த கடலுக்குள்ள என்ன நினைச்சுன்னா, திருமால் வந்து நிறைய அறிவுரை சொல்ற மாதிரி வந்து சொல்லப்படுதான் எடுத்து கேட்டோம் மாநில. இது ஒரு தொன்மை செய்தி. அதாவது உள்ள அவருக்கு வந்து நிறைய அறிவுரை சொல்றாங்க. அதாவது நீ கோயில வந்து இந்த மாதிரி இந்த தேவரடியார்கள் தான் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாணிக்கு வாங்கக்கூடாது. யார்கிட்டையும் நீ எதுவுமே எந்த பொருள் வாங்கக்கூடாது. நீயா ஒரு இதை உருவாக்கு, நீயா ஒரு இதை பண்ணு. உன்னோட சாதியை எல்லாத்தையுமே 18 சாதியிலையும் ஒரு புடைக்குள்ள நீ வை. நீ தான் வந்து அந்த இடத்துல வந்து பெரிய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு திருமால் அறிவுரை சொல்றதா, நீ என்னோட அம்சம், நீ என்னோட மகன் அப்படின்னு சொல்லி நீ வெளியில போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்போ இது 3 நாள் கழிச்சு வெளியில வந்த உடனே இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முத்துமோகன் சார் வந்து ஒரு புக்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது 3 நாள் கடலுக்குள்ள வெளியில வராரு. இது வந்து ஒரு பெரிய அற்புதம் தான். இப்ப இயேசுநாதர் வந்து சிலுவையில இருந்த உடனே அவர் வந்து 3.5 நாள் வெளியில எழுந்து வந்த உடனே எல்லாரும் வந்து சாமியா கும்பிடுறாங்க. அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு இது கருதான். அதாவது உறைந்து மாற்றங்களுக்கு இடம் தராமல் தேங்கி கிடக்கும் சமூகங்களில் சீர்திருத்தம் செய்ய விடையும் சில மனிதர்கள் குருமார்களாக உருவாக்கம் பெறுவார்கள். இவர்கள் ஊர் ஊராக அலைந்து திரிந்து வாழ்க்கையை தெரிந்து கொள்வார்கள். இவர்களுக்கு அமோகமான வெகுஜன செல்வாக்கு இருக்கும். இறை உத்தரவின் பெயரில் இவர்கள் சீர்திருத்தங்களை முன்மொழிவார்கள் இப்படின்னு ஒரு பெரிய கொட்டேஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் வந்து இப்ப வைகுண்டர் வர்றாரு. இவருக்கு வந்து கடலுக்குள்ள வந்து திருமாலி சொன்னது என்னன்னா, இவர் மூணு தவம் இருக்கணும். முதல் தவம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தவம் வந்து கலியுகத்தை நீ ஃபர்ஸ்ட் அழிக்கணும். அதாவது இந்த ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கலி அப்படின்னா அது அரசனை தான் சொல்றாங்க. இந்த கலி அரசனை நீ ஃபர்ஸ்ட் அழிக்கணும். இவன் தான் வந்து கலி அரசன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, சாதி நலன். அதாவது எல்லா சாதிக்குமே தான் சொல்றாங்க. ஆனா அதோட ஆய்வு சம்பந்தப்பட்ட புக்ல வந்து நாடார் சாதியோட நலன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனா அகில திரையில அந்த மாதிரி சொல்லப்படல. எல்லா சாதி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தாழ்ந்த ஜாதி எல்லாத்தையுமே தான் சொல்றாங்க. அப்புறம் வந்து பெண்களோட முன்னேற்றத்துக்கு 3வது தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு தவமும் 2 வருஷம் இருக்கிறாரு. எல்லா தவத்தையும் முடிச்சு வரும்போது எல்லா தவத்தையுமே முடிச்சு வெளியில வராரு. இந்த டைம்ல எல்லா மக்களும் வந்து என்னடா ஒரு சாமி ரொம்ப அமைதியா இருந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கூட அவர் கிட்ட போயிட்டு நிறைய ஆசி வழங்குறது அப்படின்னு எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா, அவர் ஒரு பெரிய சாமியாரா எல்லாருமே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து நோய்